சகோ, இந்த கட்சியில் இணையிறீங்கல்ல, எதனால இணையிறீங்கன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு தான் முத முத அவர் பேசுறது கேட்டிருக்கீங்களா? இல்ல, நிறைய கேட்டிருக்கேன். இப்ப உறுப்பினர் வந்திருக்கேன். இல்ல, காசு வாங்காம நீங்க ஓட்டு போடுவீங்களா? நாங்க போடுவோம். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் எல்லாம் செய்வோம். நாங்க வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்களாம் ஓட்டு பணம் வாங்கிட்டு தானே போடுவாங்க. அவங்க வந்து அதான் ஒரே நிமிஷம், இப்ப இந்த கட்சியில இணைய போறீங்கல்ல, எதனால இணைய போறீங்கன்னு சொல்ல முடியுமா? தமிழ் பற்று, தமிழ் பற்று, தமிழ் பற்று. எதனால இந்த பற்று உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல முடியும்? அண்ணன் சீமானால வந்துச்சு. சீமான இன்னைக்குதான் முத முத அவர் பேசுறது கேட்டிருக்கீங்களா? இல்ல, நிறைய கேட்டிருக்கேன். நிறைய கேட்டு இப்ப உறுப்பினர் வந்திருக்கேன். ஓகே ஓகே. அவர் பேசுறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய விஷயம் இருக்குது. எதை சொல்றது? அதாவது இது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல? அவர் பேச்சு சிறப்பா தான் இருக்கும். வாய்ப்பு கிடைக்கல, இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிக்கு சேர்ந்து. சரி, அவர் பேசுறதுல இந்த விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் யோசித்த விஷயங்கள்? உண்மையாக பேசுகிறாரு எல்லாமே. ஸ்டேட் அண்ட் ஃபார்வர்டாக எல்லாமே உண்மையாக பேசுகிறாரு. மற்ற தலைவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? நேர்மை, நேர்மை. சரி, அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு, இருக்கு. இளைஞர் எல்லாமே அவர் பின்னாடி தானே இருக்காங்க. வாய்ப்பு. நன்றி சார். சகோ, இந்த கட்சியில் இணையிறீங்கல்ல, எதனால் இணையிறீங்கன்னு சொல்ல முடியுமா? அவரோட கொள்கை ரொம்ப பிடிக்கும், அதனால தான். உங்களுக்கு பிடிச்சது அவர் கொள்கைகளில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு? எல்லாமே பிடிக்கும், எல்லாமே எல்லாமே பிடிக்கும். சும்மா ரெண்டு ஒரு வார்த்தை பேசுகிறேன் சகோ, எதனால் இணையறீங்க அப்படின்னு சொல்லுங்க. பொறுப்பாளர் இன்னைக்கு நைட்டு சகோ, இப்ப இந்த கட்சியில இணைஞ்சிருக்கீங்கல்ல, எதனால இணைஞ்சிருக்கீங்க? அதை பத்தி ஒன்று ரெண்டு வார்த்தை. அண்ணா பேச்சு ரொம்ப பிடிக்கும், அண்ணா பேசுற பேச்சு ரொம்ப பிடிக்கும், அவர் கருத்து பிடிக்கும். அண்ணா பேசுற பேச்சு ரொம்ப பிடிக்கும், அவர் கருத்து பிடிக்கும், அவரை போல நாங்களும் பின்பற்றணும். சரி, அவர் கருத்துக்கள்ல இந்த விஷயம்லாம் வந்து யாருமே பேசாத பேசியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? பேசாது எந்த அரசியல் தலைவர் இவருக்கும் யாருக்கும் காசு எல்லாம் காசு வாங்கி ஓட்டு போட்டாங்க, இதுக்கப்புறம் காசு வாங்கக்கூடாது, அந்த ஒரு நன்மைக்காக அதை பிடிச்சிருக்கு. இப்போ எலெக்ஷன்னாலே ஓட்டுக்கு பணம் வாங்கி தான் எல்லாரும் எல்லாம் ஓட்டு போடுறாங்க. இது சாத்தியமா? அவர் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதெல்லாம் சாத்தியமாகுமா? ஆகும், நடக்கும். இது வந்து காசு வாங்காம நடக்கணும்ல? இல்லை, காசு வாங்காம நீங்கள் ஓட்டு போடுவீங்களான்னு? ஆ, நாங்கள் போடுவோம். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் எல்லாம் செய்வோம். நாங்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஓட்டு பணம் வாங்கிட்டு தானே போடுவாங்க. அவங்க வந்து அதான் வேற அது அப்புறம் அவங்களை மாற்ற தான் நாங்கள் வந்துருக்குறோம். வந்துடும்ல, எங்கள் ஜென்ரேஷன் வரும்ல. இப்போ இந்த ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு, இது எங்கள் ஜென்ரேஷன் வந்து இதுக்கப்புறம் காசு வாங்காமல் நடக்கணும் அப்படிக்காக நாங்கள் பண்ணுறோம். அது வீட்டில் இருக்க பெற்றோர் வந்து மாற்றுறது அவங்களால முடியுமா? ஆ, எங்களால் முடியும், முடியும், முடியும். அவங்க அவங்க வீட்லேயும் சொன்னாங்களா, அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வீட்டில் பெற்றோர்கள் சொன்னாங்கன்னா மாற்ற முடியும். நன்றி, தேங்க்ஸ்.